துன்பம் ஒரு சோதனை, வெள்ளம் பெருகும் நதிகளும் ஒருமுறை வறண்டு விடுகிறது. குளங்கள் கோடையில் வற்றி மழைக்காலத்தில் நிரம்புகின்றன. நிலங்கள் வறண்ட பின்தான் பசுமையடைகின்றன. மரங்கள் இலையுதிர்ந்து பின் தளர்விடுகின்றன. இறைவனின் நியதியில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது மலை ஒன்றுதான். அதுவும் வளர்வதாகவும் அழுவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இறைவன் மனிதனையும் அப்படித்தான் வைக்கிறான். நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தவனும் இல்லை, நிரந்தரமாக துன்பத்தில் உழந்தவனும் இல்லை. முதற்கட்டம் வரவு என்றால் அடுத்த கட்டம் செலவு, முதற்கட்டம் வறுமை என்றால் அடுத்த கட்டம் செல்வம், முதற்கட்டம் இன்பம் என்றால் அடுத்த கட்டம் துன்பம், முதற்கட்டமே துன்பம் என்றால் அடுத்த கட்டம் இன்பம். இறைவனது தராசில் இரண்டு தட்டுக்களும் ஏறி ஏறி இறங்குகின்றன. எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவனுக்கும் இறைவன் வழங்கியதில்லை. அந்த நாளில் எனக்கு நல்ல பசி எடுத்தது, உணவு கிடைக்கவில்லை. பின் பசி மிருந்தது, உணவும் கிடைத்தது. இப்போது உணவு கிடைக்கிறது, பசி இல்லை. அடுக்கடுக்காக பணம் சேர்த்து 1000 வேலைக்கு மிராசுதாரரானார் ஒருவர். ஆன மறுநாளே அவரை அரிசி சாப்பிடக்கூடாது, சர்க்கரை வியாதி என்று சொல்லிவிட்டார் டாக்டர். சீனாவில் மாசேதன் புரட்சி நடந்தபோது பல ஆண்டுகள் காடுமேடுகளில் ஏறி இறங்கினார். மனைவியை தோளில் தூக்கிக் கொண்டு அலையக்கூட வல்லமை பெற்றிருந்தார். புரட்சி முடிந்து பதவிக்கு வந்த 2 ஆண்டுகளில் நோவில் படுத்தார். ரஷ்யாவில் லெனின் கதையும் அதுதான். புரட்சி நடக்கும் வரை லெனின் ஆரோக்கியமாகவே இருந்தார். பதவிக்கு வந்த சில மாதங்களிலேயே படுக்கையில் விழுந்தார், சில ஆண்டுகளிலேயே மரணமடைந்தார். எனது நண்பர்கள் ஒவ்வொருவரும் கடுமையான உழைப்பாளிகள். ரயிலிலும் கட்டை வண்டிகளிலும் கால்நடையாகவும் சென்று கூட்டத்தில் பேசுவார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு போவார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருந்தது. அவர்கள் பதவிக்கு வந்து நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களில் பலருடைய ஆரோக்கியம் கெட்டுவிட்டது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்! கண்களை மூடிக்கொண்டு எண்ணிப் பாருங்கள். ஒரு கட்டம் அப்படி என்றால் மறுகட்டம் இப்படி ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு, இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை. நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப வேண்டாம். எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகிறான் என்று பொருள். எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெறுகின்றனவோ அப்போது இறைவன் உனக்கும் அனுமதி அளித்து விட்டான் என்று பொருள்.